எல்லா சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நம்ம எக்லீசியா தமிழில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். ஆங்கிலத்தில் எக்லீசியா, தமிழில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு எக்லீசியா எனக்கூடிய இந்த ஒரு வார்த்தை, இது ஒரு கிரேக்க வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். தமிழில் இதனுடைய அர்த்தமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வார்த்தை நம்ம ஒருவேளை சத்தியத்திற்குள் வருவதற்கு முன்பு கேட்டிருக்க வாய்ப்பு குறைவு. மாறாக அந்தகாரமான நிலையிலிருந்த நம்மை தேவன் அவருடைய ஆச்சரியமான சத்திய ஒளியை தந்து இந்த ஒரு பரம அழைப்பிற்குள் அழைத்து வந்த பிறகு இந்த வார்த்தையை குறித்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, எக்லீசியா என்பது அந்த வார்த்தை இப்படிப்பட்ட இந்த பரம அழைப்பில் வந்துள்ள பரிசுத்தவான்கள் கூடி வரக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தை குறிக்க, முதலாவது அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை மட்டுமே அது குறிக்காமல், அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு வார்த்தைக்குரிய ஆழமான அர்த்தங்களை நாம் கவனிக்கிறோம். எக்லீசியா என்கிற வார்த்தைக்குரிய ஆழமான அர்த்தங்களை நம்ம கவனிக்கிறோம். அதாவது ஒரு எக்லீசியா என்பது, அல்லது இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம், இந்த ஒரு இடம் என்பது எத்தகைய இடம் என்று பார்க்கிறப்போ, நமது ஆவிக்குரிய குடும்பத்தை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். எக்லீசியா என்பது நம்முடைய ஆவிக்குரிய குடும்பத்தாரை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். எவ்வளோ ஒரு விசேஷமான விஷயம் இல்லைங்களா? இந்த உலகத்திலேயே நமக்கு ஆவிக்குரிய குடும்பத்தார் என்று ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, அத்தகைய ஒரு வகுப்பாரை, ஒரு கூட்டத்தாரை நாம் சந்திக்கிறோம் அப்படின்னா, அந்த இடம் எக்லீசியா தான். இங்கே விட்டா வேற எந்த பகுதியிலே நம்ம போய் ஆவிக்குரிய குடும்பத்தார் என்கிற வகுப்பாரை நம்ம பார்க்க முடியாது. பாருங்க, நாம் எல்லாருமே எப்படி இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம் என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். நாம் அனைவருமே ஒரு காலத்துல உலகத்துல இருந்தோம். அப்போ கர்த்தர் நமக்கு தந்த அழைப்பை நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சோடை பின்பற்றி நடப்பதற்காக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பலி செலுத்தி விட்டுவிட்டு தியாகம் செய்து இந்த அழைப்புக்குள் நம்ம அங்க வந்திருக்கிறோம். ஸோ அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லா அதில் என்னெல்லாம் அடக்கம் அப்படின்னா, அது நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், இல்லை நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். இவ்வாறு நம்முடைய அனைத்து உலக பிரகாரமான உறவுகளையும் நம்ம விட்டு விட்டு தான் இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அப்போ இவ்வாறு வந்திருக்கிற நமக்கு உண்மையிலேயே ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, அது எக்லீசியா தான். அது நாம் கூடக்கூடிய இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அதுதான். அல்லது இந்த ஒரு சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியம் தான் இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரே குடும்பம். அன்பான சகோதர சகோதரிகளை, அது மட்டும் இல்ல, அவங்களால மட்டும்தான் நம்முடைய உணர்வுகள், வலிகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள இயலும். ஏன்னா அவங்களும், நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் என்று பார்த்தோம்னா, அவர்களும் நம்மை போல இதே அழைப்புக்குள்ள வந்தவங்க, கர்த்தருடைய அடிச்சோடை பின்பற்ற முடிவெடுத்தவங்க, அதற்காக இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு வந்தவங்க தான் அவங்களும். அப்போ நம்முடைய வாழ்க்கையோ அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான போராட்டங்கள், பலவீனங்கள் அல்லது பிரச்சனைகளோ உலகத்தாருக்கு புரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா இது யாருக்கு புரியும் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே குடும்பம் அல்லது ஒரே ஆவிக்குரிய குடும்பமாகிய இந்த ஒரு உடல் அங்கங்களுக்கே, சபை வகுப்பாருக்கு அல்லது சகோதர சகோதரிகளுக்கே அது புரியும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு எக்லீசியா என்பது நமது இந்த உலகத்துல நமக்கென்று இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய குடும்பத்தை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அங்க இருக்கிறது. அப்போ இந்த எக்லீசியா என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி என்று நம்ம சொல்லும் போது, பூமிக்குரிய குடும்பங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, சில விதிமுறைகளை நம்ம பார்க்க முடியும். பூமிக்குரிய குடும்பத்துல நம்ம பார்த்தோம்னா, நிறைய விதிமுறைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். சில ஒழுங்குகள்,
சில சட்டங்கள் பிரமாணங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதுபோல தான் ஆவிக்குரிய குடும்பம் எக்லீஷா என்று சொல்லும்போது இங்கும் சில பிரமாணங்கள் சில விதிமுறைகள் அங்க வைக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விதிமுறைகள் யார் தருவா நமக்கு இல்லைங்களா? மனிதர்கள் நமக்கு நாமே விதிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா, பிரமாணங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. மாறாக இந்த சபையினுடைய எஜமானர் நம்முடைய பிதாவாகிய தேவன் மற்றும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையினுடைய தலைவர், இவங்க தான் அவர்கள் அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம இந்த பிரமாணங்களை வந்து எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பா நம்முடைய தேவன் ஆவிக்குரிய குடும்பமாகிய இந்த சபை வகுப்பாருக்கு உரிய பிரமாணங்களை அவர் தந்திருக்கிறார், அவருடைய வார்த்தைகள்ல தந்திருக்கிறார். அப்ப எந்த ஒரு எக்லிசியாவும் எந்த ஒரு சபையும் எந்த அளவு தேவன் அவர்களுக்கு என்று ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிரமாணங்களை சட்டத்திட்டங்களை அவருடைய வார்த்தைகள்ல முடிந்த அளவு பின்பற்றி நடக்கிறாங்களோ, எந்த அளவு அதற்கு இசைவாக நடந்து கொள்ள பிரயாசம் எடுக்கிறாங்களோ, தங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணங்களுக்கு எந்த அளவு இசைவாக நடப்பதற்கு அவங்க முயற்சி எடுக்கிறார்களோ, அந்த அளவு அந்த ஒரு எக்லிசியா தேவனுடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும். அந்த அளவு அந்த ஒரு சபை அல்லது அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா உணர முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த பிரமாணங்கள் என்ன? சபை ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இந்த ஆவிக்குரிய குடும்பத்திற்கென்று சில பிரமாணங்கள் தேவனுடைய வார்த்தைகள்ல தரப்பட்டிருக்கு என்று சொல்லும் போது, அத்தகைய பிரமாணங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பாடத்துல சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம அதுக்குள்ள கடந்து போகலாம். ஒரு சில பிரமாணங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது, சபை வகுப்பாருக்கு என்று இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தாருக்கு இருக்கக்கூடிய முதலாவது பிரமாணம், அல்லது இதுதான் முதன்மையான பிரமாணம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். பிரைமரி லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மற்ற எந்த பிரமாணமுமே இந்த பிரமாணத்துக்கு அப்புறம்தான். அப்படிப்பட்ட சபைக்குரிய அந்த ஒரு விசேஷித்த முதன்மையான பிரமாணம் ஒன்று இருக்கு, அதை நம்ம இப்ப நம்ம கவனிக்கலாம். யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளை, இதுதான் ஆவிக்குரிய குடும்பமாகிய சபைக்கான முதலாவது முதன்மையான ஒரு பிரமாணம் அல்லது கட்டளை. இந்த பிரமாணம் சபைக்கு யாரால் தரப்பட்டிருக்கு இங்க என்று நம்ம பார்க்கும்போது, நம்முடைய தலையும் நம்முடைய ஆண்டவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த பிரமாணம் தரப்பட்டிருக்கிறத பார்க்கும். சோ பிரமாணத்தினுடைய விவரம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, நான் உங்களிடத்துல எந்த அளவு எவ்விதத்துல அன்பாயிருந்தனோ அது மாதிரி நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. இதுதான் பிரமாணமாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்ப இந்த பிரமாணத்தை சுருக்கமா நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ஒரு அன்பின் பிரமாணம் இல்லைங்களா? இது ஒரு லா ஆஃப் லவ் என்று நம்ம சொல்லலாம். இதுதான் நமக்கான முதன்மையான பிரமாணம். மற்ற எந்த பிரமாணமுமே இதற்கு பிறகு வரக்கூடியதாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளை, சரி, இங்க சொல்லப்பட்ட இந்த அன்பு, இந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த அன்பு என்பது எத்தகைய அன்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு செயல்பாட்டு வடிவத்திலான அன்பு. வெறும் வார்த்தைகள் வடிவிலாக வெளிப்படக்கூடிய அன்பு அல்ல, ஒரு பிராக்டிக்கல் லவ், ஒரு நடைமுறை ரீதியான அன்பு. ஆக்டிவ் லவ், ஒரு செயல்படுகிற அல்லது செயல்படக்கூடிய அன்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அன்பு கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளை சார்ந்ததாக மட்டும் இல்லாம நம்முடைய சரீரத்திற்குரிய அல்லது பூமிக்குரிய நன்மைகளையும் சார்ந்ததாக இருக்கு. அதாவது இவ்வாறாக நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறும் போது, நாம் அவர்களுடைய ஆவிக்குரிய நலன்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்கிறதோடு மட்டுமல்லாம, வாய்ப்பிருக்கும் சமயத்துல அவர்களுடைய பூமிக்குரிய சரீர பிரகாரமான நன்மைகளிலும் நாம் அக்கறை எடுத்துக்கொள்கிறவர்களாக இருப்போம் இந்த பிரமாணத்தின்படி. அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, இதை அப்போஸ்தலர் யோவான் தன்னுடைய நிருபத்துல அவர் விளக்குகிறார். 1 யோவான் 3:17 உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவன் நிலை கொள்கிறது. பாத்தீங்களா, அப்போ
இங்கே ரொம்ப தெளிவா சொல்றார், சகோதரருக்கு குறைச்சல் எல்லாம் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டாள். அப்ப நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு கூறும் போது அவங்களுடைய ஆவிக்குரிய நலன்களை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அவங்களுடைய பூமிக்குரிய நலன்களிலும் நம்மால் இயன்ற உதவிகளை அங்க நம்ம செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை இதை ரொம்ப தெளிவா அங்க சொல்லியிருக்கிறார். சோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு அன்பின் பிரமாணமே நமக்கு போதுமானது. இதுதான் இந்த ஆவிக்குரிய குடும்பமாகிய எக்லிஷாவுக்கான முதன்மையான பிரமாணம். இந்த ஒரு பிரமாணமே நமக்கு போதும். என்ற போதிலும் தேவனுடைய வார்த்தைகள்ல நமக்கு சில கூடுதலான பிரமாணங்களும் தரப்பட்டிருக்கு. சம் அடிஷனல் லாஸ், சில கூடுதலான பிரமாணங்களும் கூட அவருடைய வார்த்தைகள்ல நமக்கு தரப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு எக்லிஷாவுக்காக, ஆவிக்குரிய குடும்பத்துக்காக. ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏன் அன்பின் பிரமாணம் ஒன்று, அதுதான் முதன்மையானது, அதுவே நமக்கு போதும். அதை அப்ப அங்கேயே நமக்கு பாடம் முடிவுக்கு வந்துடுது ஆக்சுவலா. ஆனால் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இதோடு இல்லாம தேவனுடைய வார்த்தைகள்ல இந்த ஒரு சபைக்கான சில கூடுதலான பிரமாணங்கள் இருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம் என்று சொல்லும் போது, ஏன் இந்த கூடுதலான பிரமாணங்கள், ஏன் இவைகள் தரப்பட்டிருக்கு என்கிற கேள்வி நம்ம கேளலாம் கண்டிப்பா. சோ இந்த கேள்விக்கான பதில் பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, உண்மையில் இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, பாருங்க, இந்த இது இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணம் அன்பின் பிரமாணம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். ஓகே, இப்ப இந்த பிரமாணத்தை நான் என் வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன், இதுதான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சிட்டு, இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தலாம், செயல்பாட்டுல கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அங்க என்ன நிகழுது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். சம் ப்ராப்ளம்ஸ் நமக்கு கண்டிப்பா இருக்கும். யார் ஒருவர் அன்பின் பிரமாணத்தை உணர்ந்து அதை தன் வாழ்வில் செயல்படுத்த துவங்குகிறாரோ ஆரம்பிக்கிறாரோ, அவ்வாறு அவர் செயல்படுத்தும் போது, அதாவது எங்க எங்க செயல்படுத்தலாம், ஒருவேளை அவருடைய குடும்பத்துல, அவர் வேலை செய்யற இடத்துல, குறிப்பா நம்ம இங்க பாடத்துல பாக்குற மாதிரி அந்த அவர் கூடக்கூடிய அந்த எக்லிஷியால, இங்கெல்லாம் வந்து அவர் இந்த அன்பின் பிரமாணத்தின்படி நடக்க துவங்கும் போது, செயல்பட துவங்கும் போது சில பிரச்சனைகளை அவர் என்ன பண்றாருன்னா அங்க கண்டிப்பா சந்திக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, சோ அப்போ ஏன் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, ஏன் அன்பின் பிரமாணத்தை நம்ம செயல்படுத்துறதுல பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டா, ரெண்டு காரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே முந்தைய பாடங்கள்ல கூட பார்த்துருப்போம் நம்ம. ஒண்ணு, நாம் இன்னும் ஆதாமின் சந்ததியில வந்த பலவீனர்களாக இருக்கிறோம். ஒரு காரணம், நம்ம பரிபூர்ணர்கள் கிடையாது, நம்ம பலவீன மனிதர்களாக இருக்கிறோம். சோ இது ஒரு காரணம். ரெண்டாவது, நம் அனைவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஒன்று போல இருக்கிறது இல்லை, இது இன்னொரு காரணம். ஸோ ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர் இருக்கிறாருன்னா இருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஒன்று போல இருக்காது. அல்லது ஒரு எக்லிஷால ஒரு 50 பேர் அல்லது 100 பேர் இருக்காங்கன்னா அனைவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஒன்று போல் இருப்பது வாய்ப்பு அரிது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அனைவருக்கும் சமமாக ஒன்று போல் இருப்பதில்லை, இது ரெண்டாவது காரணம். அப்ப இந்த ரெண்டு காரணங்கள்னால நாம் அன்பின் பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முயலும் போது அங்க பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பே என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அதனாலதான் வேதாகமம், குறிப்பா தேவன் அவருடைய வார்த்தைகள்ல நமக்கு சில கூடுதலான பிரமாணங்களையும் தந்திருக்கிறார். சில அடிஷனல் லாஸ் கூட நமக்கு அங்க தந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, ஆனா அன்பின் பிரமாணம் தான் முதன்மையானது, பட் அதை செயல்படுத்துற விஷயத்துல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிற ஒரு விஷயம் இருக்கும் போது இந்த கூடுதலான பிரமாணங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கு என்பதை பார்க்கும். இந்த கூடுதலான பிரமாணங்கள் பத்தி இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். நிறைய இருக்கு அந்த கூடுதலான பிரமாணங்கள். என்ன பிரதர், ஒரு எக்லிஷாவுக்கு, ஆவிக்குரிய குடும்பத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடிஷனல் லாஸ், ஒரு கூடுதலான பிரமாணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அநேகம் இருக்கு. வேதாகமத்துல குறிப்பா புதிய ஏற்பாடு பகுதியில பார்க்கும் போது நமது கர்த்தருடைய வார்த்தைகளிலும் அப்போஸ்தலர்களுடைய நிருபங்களிலும் இவைகள் குறித்து அநேகம் தரப்பட்டிருக்கிறது. ஆனா அவைகளையெல்லாம் பார்ப்பது இந்த சிறிய நேரத்துல நம்முடைய நோக்கம் அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு இரண்டு பிரமாணங்கள், அந்த கூடுதலான பிரமாணங்கள்ல நமக்கு இந்த ஒரு வாய்ப்புல ஒரு இரண்டு பிரமாணங்களை குறித்து நம்ம
கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம் இந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்கான அந்த பிரமாணங்கள். சார், நம்ம போன அந்த பிரமாணங்கள் என்னன்னா, அது போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம இங்க அருமையா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்ன என்றால், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு எக்லீசியா என்பது நமது ஆவிக்குரிய குடும்பத்தாரை சந்திக்கிற ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் துவக்கத்துல. அதே போல இந்த ஒரு எக்லீசியா இன்னொரு ஒரு இடமாகவும் இருக்கு. என்னன்னா, நம்முடைய குணாதிசயங்களுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடமாகவும் எக்லீசியா தான் நமக்கு இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கேரக்டர், நாம் குணாதிசயங்களில் எந்த அளவு வளர்ந்திருக்கிறோம், நம்முடைய குணாதிசயங்களின் வளர்ச்சி எந்த அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அல்லது சிந்தித்து பார்க்கக்கூடிய, ஸோ நிதானிக்கக்கூடிய ஒரு இடமாக எக்லீசியாவே நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இவ்வாறு நம்ம சொல்கிறோம்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எந்த அளவு குணாதிசயங்களை வளர்ந்துருக்குறோங்கிறது வேற எங்கேயுமே நம்ம போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம் பட் குறைவு. பட் இது அதிகமாக நம்ம எங்கே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு எக்லீசியால, ஆவிக்குரிய குடும்பத்தில். ஏன் இப்படி நம்ம சொல்றோம்னா, இங்கே தான் நம்முடைய குணாதிசயங்கள் ரொம்ப அருகாமையில வெளிப்படுத்தப்படுது. நம்முடைய குணாதிசயங்கள் ரொம்ப அருகாமையில வெளிப்படுத்தப்படுறது எக்லீசியால தான். ஏன்னா உலகத்துல நம்முடைய செயல்பாடுகள் அது ஒரு பக்கம், ஒருவேளை படிப்பு வேலை செய்கிற இடத்துல நம்முடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம். ஆனா இங்கே எக்லீசியான்னு வரும்போது தான் இங்கே நம்ம ஒருவர் ஒருவர் புரிந்திருக்கிறோம், நாம் அனைவருமே தேவனுடைய சத்தியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல தான் நம்முடைய குணாதிசயங்கள் எந்த அளவு நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படும், அது ஒரு செயல்பாட்டில் வரும். ரொம்ப நெருக்கமாக வந்து வெளிப்படுத்தப்படுறது எக்லீசியால தான். அதனால தான் இந்த இது ஒரு இடம், எக்லீசியா என்பது எத்தகைய இடம் அப்படின்னா, நாம் குணாதிசயங்களில் எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை நிதானிக்கக்கூடிய, நமக்கு நாமே முடிவு செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த விஷயத்தில் நான் இன்னொரு பிரதர் சொல்ல முடியாது, அந்த பிரதர் எவ்வளோ குணாதிசயங்களை வளர்ந்துருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அல்லது இந்த சிஸ்டர் எந்த அளவு வளர்ந்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இன்னொருத்தர் சொல்ல முடியாது. நமக்கு நாமே இது தெரிந்து கொள்ளக்கூடிய இடம், இது நமக்கு நாம தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்களை கண்டிப்பா சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பிறரை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அப்போ நாம் குணாதிசயங்களில் எந்த அளவு வளர்ந்திருக்கிறோம் என்று நமக்கு நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆவிக்குரிய குடும்பமாகிய எக்லீசியா. அது மட்டும் இல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். எப்போல்லாம் நம்ம எக்லீசியாவா கூடி வருகிறோம், ஒரு சபையா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாக கூடி வருகிறோம், இங்க இன்னொரு காரியத்தையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா, நம்முடைய இடத்தில் நமது கர்த்தரும் நமது அப்போஸ்தலர்களும் இருந்தா என்ன செய்ய விரும்புவார்கள் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகவும் எக்லீசியா தான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனைகள், ஆழமான ஒரு பாயிண்ட்ஸ். கண்டிப்பா சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம்னு நம்புறோம். அதாவது ஒரு எக்லீசியால நம்ம வர்றோம் அப்படின்னா, இங்க வரும்போது நம்முடைய செயல்பாடுகளா இருக்கலாம், நம்முடைய பேச்சுக்களா இருக்கலாம், நம்முடைய எண்ணங்களா இருக்கலாம், எல்லாமே நம்முடைய இடத்துல நம்ம எக்லீசியால ஒருவேளை கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் இருந்தா என்ன செய்வாங்க, என்ன செய்ய விரும்புவாங்க என்பதை நம்ம சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம், அல்லது அதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் தான் எக்லீசியா. அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒருவேளை சில நேரம் நமக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படுது, அல்லது சில பிணக்குகள், சில உராய்வுகள் ஏற்படுது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ஒருவேளை கர்த்தர் இருந்திருந்தா, நம்ம ஸ்தானத்துல இருந்திருந்தா என்ன என்ன முடிவு எடுத்திருப்பார், என்ன பண்ணியிருப்பார், அப்போஸ்தலர்கள் இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க என்பதை நம்ம தேடக்கூடிய, ஸோ அதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக எக்லீசியா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு ஆழமான சிந்தனை பாருங்க. அதனாலதான் சில நேரங்களில் சகோதர சகோதரிகளாகி நமக்கு சில நேரங்களில் ஒரு சோர்வு ஏற்படும். எதனால சோர்வு ஏற்படும்னா, ஸோ எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், ஆனால் இங்கேயும் சில நேரம் பிரச்சனைகள் என்று பார்க்கும்போது ஒரு வேலை நமக்கு அது 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 வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகலாம், சோர்வு ஆகலாம். ஆனால் நம்ம என்னதான் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா, அத்தகைய சூழ்நிலைகள் அவசியம். அது மட்டுமல்ல, நாம் ஒருவரை ஒருவர் தாங்க அதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். எனவே ஒரு எக்லீசியா என்பது நாம் எந்த அளவு ஆவிக்குரிய குணாதிசயங்கள்ல வளர்ந்திருக்கிறோம் என்பதை தீர்மானிக்க, நமக்கு நாமே, நாம மற்றவங்களுக்கு இல்ல, நமக்கு நாமே தீர்மானிக்கக்கூடிய இடமாகவும், இரண்டாவது
ஒருவேளை நம்முடைய ஸ்தானத்தில் நமது கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் இருந்தா என்ன செய்வாங்க என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் எக்லீசியா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு இடத்துல அங்க இருந்தா அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, ஓகே, இப்ப நம்ம இந்த கூடுதலான பிரமாணங்களுக்கு நம்ம வரலாம். அப்போ இந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திற்கான அன்பின் பிரமாணம் முதன்மையாக இருக்கு. இதற்கு அடுத்ததா கூடுதலான பிரமாணங்கள்ல நம்ம இன்னைக்கு ரெண்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். முதலாவது பிரமாணத்துக்குள்ள கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அடிஷனல்லா ஒரு கூடுதலான பிரமாணத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 15:1-2 நம்ம வாசிக்கலாம். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஆமா, அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மில் பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று இந்த வசனத்துல ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதுதான் முதலாவது ஒரு பிரமாணம். பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்பது நமக்கு அளிக்கப்படுகிற நம்ம பாடத்துல பார்க்கிற முதலாவது கூடுதலான பிரமாணம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதனுடைய விஷயத்தை வந்து நம்ம அங்க பார்க்கலாம். இப்ப இந்த பிரமாணத்தின்படி முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இங்க சொல்லப்படுகிற பலம் உள்ளவர்கள்னா அது யாரை குறிக்கும், பலவீனர்கள்னா அது யாரை குறிக்கும் இல்லைங்களா. இது முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பலம் உள்ளவர்கள் இந்த வசனத்துல சொல்லப்படுகிற வகுப்பார் யார், பலவீனர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்போ நம்ம சொல்லிட முடியுமா? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வந்து யாரையாவது இவங்க இவர் வந்து ஒரு பலமுள்ள சகோதரர், இவர் வந்து ஒரு பலவீனமான சகோதரர் நம்ம யாரையாவது சொல்ல முடியுமா அப்படின்னா, அப்படி அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அனைவருமே ஒரு விதத்துல பலவீனமானவர்களாகத்தான் இருக்கோம் இல்லைங்களா. அப்ப அப்படி இருக்கப்போ இந்த வசனத்தின்படி பலமுள்ளவர்கள்னா ஃபர்ஸ்ட் யாரு, பலவீனர்கள்னா யாரு அப்படிங்கிறப்போ பாருங்க, பொதுவா இந்த பலவீனம் என்று எடுத்துக்கொண்டோம்னா மூணு விதமான பலவீனங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூணு விதமான பலவீனங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஒரு பலவீனம் சரீர ரீதியான பலவீனம், பிசிக்கலி வீக் என்று ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம். ரெண்டாவதா ஒரு பலவீனம் மென்டலி வீக், ஆங்கிலத்துல தமிழ்ல சிந்தை ரீதியான பலவீனம், சிந்தை ரீதியான பலவீனம் மென்டலி வீக். மூணாவது ஒரு பலவீனம் என்னன்னா ஸ்பிரிச்சுவலி வீக், தமிழ்ல ஆவிக்குரிய பலவீனம், ஸ்பிரிச்சுவலி வீக் தமிழ்ல ஆவிக்குரிய பலவீனம். அப்போ மூணு விதமான பலவீனங்கள் பொதுவாக இருக்கிறத பார்க்குறோம். சரீர பிரகாரமான பலவீனம், சிந்தை ரீதியான பலவீனம், அதே போல ஆவிக்குரிய பலவீனம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல சரீர ரீதியான பலவீனம்னா என்னங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பலவிதமான அசௌகரியங்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து சரீர ரீதியான பலவீனமாக சொல்லப்படுது. சிந்தை ரீதியான பலவீனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிந்தையிலேயே வீக்கா இருக்கிறது, மைண்ட் அளவுல சிந்தை அளவுல பலவீனப்பட்டு இருப்பது சிந்தையினுடைய பலவீனமாக பார்க்கிறோம். ஸோ மூணாவதா நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய பலவீனம், இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோர்வுகள், பலவீனப்படுதல், இதுதான் நம்ம ஆவிக்குரிய பலவீனம் என்று சொல்றோம். இதுல முதல் ரெண்டு பலவீனங்கள் ஒருவேளை சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாம இருக்கலாம். அதாவது சரீர ரீதியான பலவீனம் ஒருவருக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம், சிந்தை ரீதியான பலவீனம் ஒருவருக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனா இங்க மூணாவதா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஸ்பிரிச்சுவலி வீக், ஆவிக்குரிய பலவீனம். அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமா இது நம்மில் அனைவரும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த ஆவிக்குரிய பலவீனம் என்பது அனைவரும் நம்மில் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. பாருங்க, இப்ப சில நேரம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதாவது ஆவிக்குரிய பலவீனம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வடைந்திருக்கக்கூடிய நிலை, ஒரு உற்சாகம் இழந்து காணப்படுகிற நிலை, ஒரு வைராக்கியத்தில் குறைவுப்பட்ட நிலை, இதெல்லாத்தான் நம்ம எப்படி சொல்றோம்னா ஆவிக்குரிய வகையில பலவீனப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம சொல்றோம். ஆவிக்குரிய வாழ்வில குறைவுப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய பலவீனம் என்பது அநேக நேரங்களில் நம்ம அனைவருக்குமே வர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ சில நேரம் நான் பலவீனப்பட்டிருப்பேன், அல்லது சில நேரங்களில் என்னுடைய சகோதரன் சகோதரி பலவீனப்பட்டிருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, இதை நம்ம இங்க பார்க்குறோம்.
அப்ப எப்படி இருக்கப்போ இப்ப இங்க பலம் உள்ளவர்கள் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் அப்படிங்கிறது எந்த அர்த்தத்துல அங்க நம்ம பாக்குறோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தோட விளக்கம். சில நேரம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் உள்ளவராக இருப்பேன், நல்ல வைராகியத்தோடு உற்சாகத்தோடு வாஞ்சையோடு என்னுடைய ஓட்டத்தை ஓடிட்டு இருப்பேன், நல்லா உற்சாகமா இருப்பேன். அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ளவரா இருக்கிறேன்னு ஒரு புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆனா அவ்வாறு நான் இருக்கிற அதே நேரத்துல என்னுடைய உடன் சகோதரி சகோதரிய பார்க்கும்போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் பலவீனப்பட்டவர்களா, சோர்வடைந்தவர்களா, குறைவடைந்தவர்களா அவங்க இருப்பாங்க. இப்பதான் இந்த பிரமாணத்தை நான் நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிறேன். இப்ப பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் எனும் போது, நான் சில நேரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ளவரா இருப்பேன், ஆனா என்னுடைய சகோதரன் சகோதரி பலவீனராக இருப்பாங்க, அவ்வாறு நான் பார்க்கும் போது அவங்களுடைய பலவீனங்கள்ல அவங்களை நான் தாங்க வேண்டிய கடமை நான் பட்டிருக்கிறேன். அவங்கள நான் தாங்கணும், அவங்கள பலப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியங்களை நான் செய்ய வேண்டியவராக அங்க இருக்கிறேன். சோ இதான் விஷயம். அதே போல இது ரிவர்ஸ்லயும் நடக்கும், அதை நம்ம கண்டிப்பா மறந்துடக்கூடாது. இது அப்படியே திருப்பி நடக்கும். எப்படி திருப்பி நடக்கும்? சில நேரம் என்னுடைய சகோதரன் சகோதரி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டிருப்பாங்க, அவங்க நல்லா வைராக்கியமா உற்சாகமா இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அதே நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வடைந்திருப்பேன், பலவீனமாக நான் இருப்பேன். அவ்வாறு இருக்கும்போது இப்ப இந்த பிரமாணத்தை அவங்க நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்காங்க என்கிட்ட. சோ நான் பலவீனப்பட்டிருக்கும் போது என்னுடைய சகோதரனோ சகோதரிய பலமுள்ளவங்களா இருக்கும் போது அவங்க என்னை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை அவங்க தாங்க வேண்டியவர்களா, என்னை பலப்படுத்த வேண்டியவர்களா, என்னை உற்சாகப்படுத்த வேண்டியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. சோ இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு மியூச்சுவல் ஹெல்ப், ஒரு பரஸ்பர உதவி. சில நேரம் நான் பலமுள்ளவரா இருப்பேன், என்னுடைய சகோதரன் சகோதரி பலவீனரா இருப்பாங்க, அப்போ நான் அவங்கள தாங்கணும் இந்த பிரமாணத்தின்படி. அப்போ சில நேரம் என்னுடைய சகோதரன் சகோதரி பலமுள்ளவங்களா இருப்பாங்க, பட் நான் பலவீனப்பட்டிருப்பேன், அப்போ அவங்க என்னை தாங்கணும். இப்படியாக ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இது இருக்கு. இதுதான் இந்த வசனத்தோட விளக்கம். பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சில நேரம் நாம் பலமுள்ளவங்களா இருந்து மற்றவங்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டி இருக்கும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கும். அதே நேரம் சில நேரங்களில் மற்றவங்க பலவீனரா இருந்து, மன்னிக்கணும், மற்றவங்க பலமுள்ளவர்களா இருந்து நான் பலவீனப்பட்டிருக்கும் போது அவங்க என்னை தாங்க வேண்டியவர்களா, சோ என்னை பலப்படுத்த வேண்டியவர்களாக அவங்க அங்க இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கணும். இவ்வாறுதான் இந்த ஒரு பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும். அன்பான சகோதர சகோதரிகளே, பலவீனராகிய நாம், மன்னிக்கணும், பலமுள்ளவர்களாகிய நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் கூறக்கூடிய ஒரு வசனத்தை நினைவுக்கு கொண்டு வரலாம். நமக்கு இந்த இடத்துல அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரோமர் 12:15. இப்ப பாருங்க, சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள், இல்லைங்களா? இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கிறதும் அழுகிறவர்களோட அழுகுங்கிறது அழுங்க அப்படிங்கிறதுமான அர்த்தம் என்ன அப்படிங்க போது, அன்பான சகோதர சகோதரிகளே, சோ என் சகோதரனோ சகோதரியோ சந்தோஷமான தருணத்துல இருக்காங்களா, ஒரு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிற தருணத்துல இருக்காங்களா, அப்போ அவங்களுடைய சந்தோஷத்துல நானும் பங்கு பெறுகிறேன். அதே போல என் சகோதரனோ சகோதரியோ போராட்டத்துல இருக்காங்களா, உபத்திரவத்துல இருக்காங்களா, பலவீனத்துல கஷ்டத்துல இருக்காங்களா, போராட்டத்துல, அப்போ அவங்களுடைய உபதிரவங்கள்ல அவங்க அதுல நானும் பங்கு பெறுகிறேன், அவங்களுடைய அழுகையில வருத்தத்துல நானும் பங்கு பெறுகிறேன், அவங்களை தேற்றுவதற்காக பலப்படுத்துவதற்காக. இதுதான் இந்த வசனத்தோட ஒரு அருமையான அர்த்தம். சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள். என் சகோதரனோ சகோதரியோ ஒரு ஆசீர்வாதமான தருணத்துல இருக்கும் போது அவர் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தில் நானும் பங்கு பெறுகிறேன் அந்த ஆசீர்வாதத்துல. என் சகோதரனோ சகோதரியோ ஒரு உபத்திரவத்துல பாடுகள்ல போராட்டங்கள்ல இருக்கும் போது அதில் நானும் பங்கு பெறுகிறேன் அந்த ஒரு உபத்திரவத்துல. சோ இதுவே இந்த வசனத்தோட அருமையான விளக்கமாக அங்க இருக்கு. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளை, இவ்வாறாக நாம் எப்பொழுது பலமுள்ளவர்களாக இருக்கிறோம், அதே நேரம் என்னுடைய சகோதரனோ சகோதரியோ பலவீனப்பட்டு இருக்காங்க, அப்போ அவங்களை பலப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை பொறுப்பை எனக்கு நம்ம அங்க நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை,
இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். இந்த பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கிற விஷயத்துல ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வினா, பிரதர், என் சகோதரன் சகோதரி பலவீனப்பட்டு இருக்கிறத நான் பாக்குறேன், போராட்டத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறத நான் பாக்குறேன். ஆனா அவங்களுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில நான் இருப்பதா உணர்கிறேன். அவங்க சிரமப்பட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்காங்க, பலவீனப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவங்களுடைய அந்த போராட்டத்துல உபத்திரவத்துல நான் உதவணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு உதவக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் வாய்ப்பும் எனக்கு இல்லை என்பதாக நான் உணர்கிறேன் என்று ஒருவர் நினைத்தால், இவ்வாறு யாராவது ஒருவர் நினைத்தால், அவருக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய சகோதரன் சகோதரி பலவீனமான நிலையில இருக்கும்போது அவங்கள பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்டவர்களுக்கும் இருக்கு. அது என்ன வாய்ப்புனா, அதுதான் பிரேயர், ஜெபம், இல்லைங்களா அன்பான சகோதர சகோதரிகளே? கண்டிப்பா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எந்த விதத்தில் நம்ம உதவ, ஒருவேளை வாய்ப்பே இல்லைனாலும், வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்தணும். அப்படி எந்த விதத்திலும் உதவ வாய்ப்பே இல்லைனாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஜெபம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த போராட்டங்கள்ல உபத்திரவங்கள்ல இருக்கிற சகோதர சகோதரிகளை அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எவ்வாறு நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது போல அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்யலாம். அவங்களுக்காக பிதாவின் வழி நடத்துதலுக்காக நம்ம வேண்டுதல் செய்யலாம். அன்பான சகோதர சகோதரிகளை, அவ்வாறு அவங்களுக்காக நம்ம ஜெபத்துல எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா நம்முடைய நோக்கங்கள் உண்மையானவைகளா இருந்தா, நம்முடைய ஜெபங்கள் உண்மையானவைகளாக இருக்கும்போது, அதற்கேற்றார்படி ஒருவேளை கிரியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட நமக்கு வரலாம், இல்லைங்களா? அப்ப அதற்கேற்ற காரியங்கள் கூட நமக்கு வரலாம் அல்லது ஏற்படலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டுமல்ல, இந்த விஷயம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்கணுங்கிற இந்த பிரமாணத்தை பத்தி பேசும்போது நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, அப்போஸ்தலர் பவுல் கண்டிப்பா எந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்து அவர் அங்க பேசி இருக்கலாம், அவர் மனதில் வைத்திருந்திருப்பார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள முயல வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உடன் அங்கத்தினர்களை, உடன் சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் த அதர் பிரதர், நம்முடைய மற்ற சகோதரரை புரிந்து கொள்ள ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், முயல வேண்டும். அதாவது அப்படின்னா என்னன்னா, இப்போ நமக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், அதே போல நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட், ஒரு பார்வை இருக்கும். அப்போ அவ்வாறு இருக்கும்போது நாம் பொதுவாக நம்ம எந்த விஷயங்களையும் நம்முடைய வியூ பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம பார்ப்போம், நம்முடைய ஒரு பார்வையில இருந்து தான் பார்ப்போம். அவ்வாறு பார்க்கிறதோடு நம்முடைய உடன் அங்கத்தினர்கள் அந்த விஷயத்தை ஏன் அப்படி பார்க்கறாங்க, ஒருவேளை கண்டிப்பா அவங்களுடைய பார்வையும் நம்முடைய பார்வையும் டிஃபர் ஆகலாம், வித்தியாசப்படலாம். ஸோ அவ்வாறு வித்தியாசப்படும் போது நம்முடைய உடன் அங்கத்தினர்கள் ஏன் அந்த விஷயத்தை அப்படி பார்க்கறாங்க, ஒருவேளை அவங்களுடைய பார்வையில எந்த அளவுக்கு சரி இருக்கு, நியாயம் இருக்கு என்று நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்றது, கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கறது, நிதானித்து பார்க்கறது கண்டிப்பா அது நமக்கு அது செய்ய வேண்டிய ஒரு காரியமாக நமக்கு அங்க இருக்கலாம். ஸோ இதை அதாவது இவ்வாறு நம்ம செய்கிறதன் மூலமாக கூட அங்க நம்ம பார்க்குறோம், நம்முடைய சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள நம்ம முயலக்கூடியவர்களாக அங்க இருக்கலாம். அவ்வாறு தான் நம்ம அங்க இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அது மட்டுமல்ல, இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நமக்கு சுத்த இருதயம் தேவைப்படுகிறதா இருக்கு. நம்முடைய உடன் அங்கத்தினர்களை புரிந்து கொள்வதிலும், பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டிய விஷயத்திலும் நமக்கு அந்த பியூரிட்டி இன் ஹார்ட், இருதயத்தில் சுத்தம் என்பது மிக அவசியமாக இருக்கு. அத்தகைய இருதயத்தோட தான் இதை நம்ம செய்யணும் அன்பான சகோதர சகோதரிகளை. இது நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா, சில நேரங்கள்ல சிலருடைய பலவீனங்கள் நம்மளை வந்து அப்செட் ஆக்கும். அப்செட் ஆக்கும்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை வந்து ரொம்ப கோபம் முறை செய்யலாம். நம்முடைய உடன் அங்கத்தினர்களுடைய பலவீனங்கள் நம்மளை வருத்தமடைய செய்யலாம். அதான் அப்செட் பண்ணும் அப்படிங்கிறப்போ அதனுடைய வார்த்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். அவ்வாறு வருத்தமடைய செய்யும் போது கூட இங்க நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு அங்க பாக்குறோம்னா, நாம் ஒரு காலத்துல இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழைஞ்சோம் இல்லைங்களா, இந்த அழைப்புக்குள்ள, இந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சோம். அப்போ நாம எவ்வளவு பலவீனங்கள் உள்ளவங்களா இருந்தோம் இல்லைங்களா, கிறிஸ்துவின் அடிச்சுவடை நிறைவேற்ற தாங்க பின்பற்ற துவங்கும் போது. இப்ப நம்ம எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கலாம். அது மட்டுமல்ல, இன்னுமே நமக்கு முன்னாடி ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, இதையும் சிந்திக்கலாம். சோ இந்த அழைப்புக்குள்ள வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கலாம்.
இன்னுமே எவ்வளவு வளர வேண்டியிருக்கு, போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு என்பதை நம்ம அங்க சிந்திக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளை. சோ நமது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரிக்கு நம்ம இன்னுமே எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம். உடன்படிக்கைக்குள்ள நுழைந்த காலத்துல நாம் எவ்வாறு இருந்தோம், எவ்வளவு பலவீனங்கள் உடையவங்களா இருந்தோம், இப்ப எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம், எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்திருக்கிறோம், ஆனா இன்னும் எவ்வளவு வளர வேண்டியிருக்கு என்பதை சிந்திக்கலாம். இவையெல்லாம் சிந்திக்கும் போது கண்டிப்பா நாம் ஒரு நம்முடைய இருதயம் ஒரு தாழ்மை நிலைக்கு போகும், ஒரு ஹம்பிள், ஒரு தாழ்மையான நிலைக்கு கண்டிப்பா போகும். நம்ம உணர முடியும் நாம அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்பதை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உணரும் போது கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்குவோம், நாம ஒரு அன்பிராஃபிட்டபிள் சர்வெண்ட், நாம் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்பதை நம்மால உணர முடியும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இது நாம் பிறருடைய என்ன சொல்லலாம், பிறருடைய பலவீனங்களை தாங்குவதற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய காரியமாக அங்க இருக்கலாம். இவ்வாறு நம்ம இத்தகைய காரியங்களை சிந்திப்பது அல்லது யோசிப்பது பிறருடைய பலவீனங்களை தாங்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாக அங்க இருக்கலாம் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த பிரமாணம் பற்றின விஷயத்துல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, சில நேரங்கள்ல நம்ம பலவீனப்பட்டிருப்போம், நம்ம குறைவுகள்ல இருப்போம், அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மளை தாங்கணும், நம்மளை பலப்படுத்தணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா அது அவங்க ஒருவேளை அது அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்காது, அது அவங்க நமக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க, கிடைச்சிருக்காது நமக்கு. இத்தகைய சில சூழல்களும் இருக்கும். இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் பாருங்க, நம்ம பலவீனப்பட்டு இருக்கோம், நம்முடைய உடன் அங்கத்தினர்கள் நம்மளை பலப்படுத்தி இருக்கணும், தாங்கி இருக்கணும், ஆனா அதை அவங்க செய்யாம இருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம சைடு ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், நம்ம சைடு ஒரு தவறு இருக்கலாம். என்னன்னா, ஒருவேளை பொதுவா பாருங்களேன், நாம ஒரு குறைச்சல்ல இருக்கோம், போராட்டங்கள்ல இருக்கோம், பலவீனப்பட்டிருக்கோங்கிறது நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு எப்படித்தான் தெரியும். இந்த ஆவிக்குரிய குடும்பத்துல நம்ம குறைச்சல்ல இருக்கோம் அல்லது போராட்டத்துல இருக்கோங்கிறது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், எந்த விதத்துலதான் தெரியும் அப்படின்னா, நாம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா. அதுதான் பெரிய வாய்ப்பு. நாம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கோம், நெருக்கடிகள்ல இருக்கோம், அல்லது போராட்டங்கள்ல இருக்கோம்னு பிறருக்கு தெரியப்படுத்தினால்தான் தெரியும். அவ்வாறு தெரியப்படுத்தலன்னு வைங்க, ஒருவேளை நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் நம்மளை எப்படி பார்த்துருக்கலாம், புதர் நார்மலா எக்லிஷா வராரு போறாரு, ஓகே அவர் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் எந்த போராட்டங்கள் இல்லை என்று நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம், நம்ம எதையுமே வெளியே தெரியப்படுத்தாத பட்சத்துல. அப்போ இது இது நம்ம சைடு ஒரு குறையாக இருக்கும், ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நாம பலவீனப்பட்டு இருக்கோம் அல்லது போராட்டங்கள்ல இருக்கோம் அல்லது பிரச்சனைகள்ல இருக்கோம் என்பது நம்முடைய உடன் அங்கத்தினர்களுக்கு நாம் தெரிவித்தால், நாம் வெளியே சொன்னால் மட்டும்தான் தெரியும். அப்போ கண்டிப்பா ஒருவேளை நமக்கு என்னன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்முடைய சூழல்களை சொல்ல முடியலனாலும் நமக்கு நெருக்கமான சகோதர சகோதரிகள் இருக்கலாம், அவங்க கிட்ட நம்முடைய அத்தகைய சூழல்களை நம்ம சொல்லலாம், தெரியப்படுத்தலாம். அல்லது இதுக்குத்தான் வந்து நீங்க ஒருவேளை 6th volume படிச்சிருக்கலாம், விட்னஸ் மீட்டிங் என்கிற ஒரு மீட்டிங் பத்தி பதில் சொல்லியிருக்கிறார், சாட்சி கூட்டம் என்பது. அது நம்ம பொதுவா அதிகமா நம்ம செயல்படுத்துறது இல்லை, ஆனா பின்னால தேவன் நமக்கு அனுமதிக்கிற சூழல் அடிப்படையில அதை நம்ம செய்வதற்கு முயற்சிக்கலாம். அத்தகைய கூட்டங்கள் எதற்கு அப்படின்னா, கடந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அந்த காலப்பகுதிக்குள்ள தேவன் நம்மை எப்படி வழி நடத்தினார், அதாவது சாட்சி கூட்டம் எப்படி இருக்கணும், ஏதோ 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நடக்கிறது அந்த மாதிரி சாட்சி கூட்டம் அல்ல, ஒரு 15 நாள், ஒரு குறிப்பிட்ட காலம், அவ்வளவுதான், ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு 15 நாள், இத்தகைய அது வந்து சபைதான் அந்த காலப்பகுதியை முடிவு பண்ணுவாங்க. அந்த காலப்பகுதிக்குள்ள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் அவங்களை எப்படி நடத்தினார், ஒருவேளை என்ன போராட்டங்கள் இருந்துச்சா, அந்த போராட்டங்கள்ல அவங்க எப்படி தேவனுடைய வழிநடத்தல பெற்றுக்கொண்டாங்க, அல்லது ஆசீர்வாதங்கள் இருந்துச்சா, அந்த ஆசீர்வாதங்கள்ல எப்படி அவங்க அவங்க அவருடைய கிருபையை ருசி பார்த்தாங்க, இப்படி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சபையார் முன்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மீட்டிங்காக தான் அந்த சாட்சி கூட்டம் இருக்கும். இதை பத்திலாம் இந்த ஒழுங்குமுறைகள் புத்தகத்துல நிறைய இருக்கு, கன்வென்ஷன்ல கூட அது சம்பந்தமான பாடங்களை நீங்க நம்ம கேட்டிருப்போம். அப்ப அந்த மாதிரி சாட்சி கூட்டங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு. எதற்கான வாய்ப்புனா, நாம் எத்தகைய சூழல்ல இருக்கோம், எந்த வகையில தேவனுடைய வழிநடத்துதல நம்ம இன்னவரை பெற்றுக்கொண்டிருக்கோம் என்று நாம் நம்முடைய உடன் அங்கத்தினர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு சாட்சி கூட்டங்கள். அப்ப அத்தகைய சூழல்கள்ல நம்முடைய நிலைகளை, நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும் போது,
ஒருவேளை நாம் ஒரு போராட்டத்துல இருக்கோம், உபத்திரத்துல இருக்கோம் அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நம்முடைய சகோதர சகோதரிகள் அதை கேள்விப்படும் போது அவங்களுடைய ஜப உதவியை நம்ம நாடலாம், அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க இல்லைங்களா. அப்போ மற்ற அங்கத்தினர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டமான சூழல், நமக்கு அந்த பிரச்சனையான சூழல், ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி ஏற்ற வேலையில அது 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 என்ன அதை நம்ம என்ன சொல்லலாம், அது படிப்படியாக நம்மை விட்டு கடந்து போவதற்கான வாய்ப்புகள் அங்க உருவாகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதெல்லாம் இந்த ஆலோசனைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம பலவீனத்துல நம்ம போராட்டங்கள்ல இருக்கிறோம் என்பது நம்முடைய உடன் அங்கத்தினர்களுக்கு நாம அங்க தெரியப்படுத்தினால் மட்டுமே அங்க தெரிகிறதாக இருக்கும் பெரும்பாலும். அப்போ அவங்க நம்முடைய உதவிக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பலனுக்காக அவங்களுடைய ஜப உதவி நமக்கு கிடைக்கும். அப்போ சீக்கிரத்துல அந்த ஒரு பிரச்சனைகள் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய அனுமதியின்படி அவைகள் நம்மை விட்டு கடந்து போகிறதா இருக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதான் இந்த முதல் கூடுதலான பிரமாணம். பலம் உள்ளவர்களாகிய நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பிரமாணம், அதற்கான சில நடைமுறை ரீதியான விளக்கங்கள், பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நம்ம இந்த பாடத்துல இப்ப பாக்குறோம். அதாவது தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையில சில பிரமாணங்கள் கொடுத்திருக்கார், இப்படி இப்படி நடங்க அப்படின்னு. அப்ப அந்த பிரமாணங்களை எடுக்கிறோம், அவைகளை தியானிக்கிறோம், அதை செயல்படுத்தும் போது என்னென்ன மாதிரியாக நடைமுறை ரீதியாக பிரச்சனைகள் இருக்குங்கிறத பாக்குறோம். அதற்கான சில தீர்வுகள், அத்தகைய பிரச்சனைகளுக்கான சில சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் தான் இந்த இப்போ பாயிண்ட்ஸா இந்த பாடத்துல பார்த்திருக்கோம். இப்போ இன்னும் கடைசியா ரெண்டாவது ஒரு பிரமாணம் பார்க்கலாம், ஒரு கூடுதலான பிரமாணம். இந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திற்கு சபை வகுப்பா இருக்கு. அந்த இரண்டாவது பிரமாணம் நீங்க நம்ம வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். இவ்வளவு ஒரு அருமையான பிரமாணம் பாத்தீங்களா. ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன் இல்லைங்களா. அப்போ இதான் இரண்டாவது பிரமாணம். நம்ம ஒவ்வொருவருமே என்ன பண்ணணுமா, இந்த ஒரு எக்லிஷால ஆவிக்குரிய குடும்பத்துல நம்முடைய நன்மையை தேடாம, நம்முடைய பிரயோஜனத்தை தேடாம நாம் மற்றவர்களுடைய நலன்களை தேடணுமா, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை தேட வேண்டும். சோ இதான் இன்னொரு கூடுதல் பிரமாணம் இப்ப பாடத்துல பார்க்கணும். இதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை நம்ம கவனிக்கலாம். பாருங்க, இந்த பிரமாணம் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கிற பாதைக்கு அப்படியே எதிரான பிரமாணமா இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கிற பாதை எப்படிப்பட்டது அப்படின்னா, லாபம், கெயின், லாபம் தான் இன்னைக்கு உலகத்தோட பாதை. ஒரு வேலை நான் செய்யறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்யறேன்னா அதுல எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, எனக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசித்து அதன் அடிப்படையில அந்த வேலையை செய்யறது தான் உலகம் போற பாதை. ஆனா பரிசுத்தவான்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட பாதை வச்சிருக்காரு பாத்தீங்களா. நீங்க உங்களுடைய பிரயோஜனத்தை தேடாதீங்க, உங்களுடைய லாபத்தை நன்மையே தேடாதீங்க. எக்லிஷால விசேஷமா ஆவிக்குரிய குடும்பத்துல பிறருடைய பிரயோஜனத்தை நீங்க தேடுங்க. பாருங்க, அதான் சொல்றோம், உலகம் இன்னைக்கு பயணிக்கிற பாதைக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதை அப்படியே எதிராக இருக்கிறத பாக்குறோம். உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அதுல நமக்கு என்ன நன்மை என்று சிந்திக்கும் போது, தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய நன்மைய நம்முடைய பிரயோஜனத்தை தேடாம எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு விஷயமோ நம்ம செய்யும் போது பிறருடைய நன்மைய பிறருடைய பிரயோஜனத்தை நம்ம தேடுகிறவர்களாகவே இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு நாமே கேள்வி கண்டிப்பா கேட்டுக்கொள்ளணும் என்னன்னா, அப்போ ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல எக்லிஷால நான் பங்கெடுக்கிறேன், கலந்து கொள்கிறேன் அப்படின்னா, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு பிறருக்கு பிரயோஜனமான விதத்துல இருக்கு இல்லைங்களா. பிறரை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கு, ரொம்ப முக்கியம். அப்படித்தான் இருக்கணும், நம்முடைய வார்த்தைகளோ நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய கிரியைகளோ ஏதோ உலகத்துல இருக்க மாதிரி சாதாரணமாக இல்லாமல் கண்டிப்பா வித்தியாசப்பட்டதாக இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கூடி வருகிற ஆவிக்குரிய ஐக்கியத்துல அப்போ நம்முடைய எந்த ஒரு வார்த்தைகளும் சிந்தனைகளும் கிரியைகளும் நம்மால முடிஞ்ச அளவு பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக, பிறரை ஆவிக்குரிய வாழ்வுல கட்டி எழுப்பத்தக்கதாக இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நலன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எந்த அளவுக்கு எனக்கு இருக்கு, நான் என்னுடைய வார்த்தைகளோ எண்ணங்களோ அல்லது என்னுடைய செயல்பாடுகளோ பிறரை கட்டக்கூடிய விதத்தில் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு என்பதை, இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க முடியாது அல்லது நீங்க என்கிட்ட கேட்க முடியாது, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்திடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக அங்க இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே,
பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான அம்சத்தை நம்ம பார்க்க போறோம். இவ்வாறு பிறருடைய பிரயோஜனத்தையே நம்ம இந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பமாகிய எக்லிசியால தேடுகிறோம், செயல்படுத்துகிறோம் என்று சொல்லும் போது, இதனால நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா, நம்முடைய சில நியாயமான உரிமைகளை கூட ஒற்றுமைக்காக ஐக்கியத்திற்காக நம்ம விட்டுவிட வேண்டி இருக்கும் அல்லது இழக்க வேண்டி இருக்கும். பாருங்க, இந்த சபை ஐக்கியத்துல நம்ம பார்த்திருக்கிற இந்த பிரமாணத்தின்படி நாம் நம்முடைய நன்மைகளை தேடாம பிறருடைய நன்மைகளுக்காகவே நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யும் போது, அப்ப பிறருடைய நன்மைக்காக நாம் சில நேரம் என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா, நம்மளுடைய சில நியாயமான உரிமைகளை நம்ம விட்டுவிட வேண்டி இருக்கும், இழந்து விட வேண்டி இருக்கும். பாருங்க, அது நியாயமான உரிமைனா உங்களுக்கு அந்த வார்த்தையை புரியுதுங்களா? அது நம்ம அது நியாயம், அதை நம்ம செய்யலாம், அதை செய்யறதுக்கு நமக்கு அந்த உரிமை இருக்கு, அதுதான் நியாயமான உரிமை நம்ம சொல்றோம். அத்தகைய நமக்குன்னே இருக்கக்கூடிய சில நியாயமான உரிமைகளை கூட என்னுடைய சகோதரனுடைய நலனுக்காக, என்னுடைய சகோதரியினுடைய நலனுக்காக நான் விட்டுவிட வேண்டி இருக்கும். பாருங்க, அதான் சொல்றேன், இந்த எக்லிஷியாங்கிறது, இந்த ஒரு சபை என்பது நமக்கு சில வரையறைகளை ஏற்படுத்தியிருது. எப்போ நம்ம அந்த ஒரு எக்லிஷியாக்குள்ள சபை ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டோம், அப்பவே இந்த ஒரு எக்லிஷியா நமக்கு சில வரையறைகளை, ஆங்கிலத்துல சொல்லும்போது லிமிட்டேஷன்ஸ், சில லிமிட்டேஷன்ஸை நமக்கு ஏற்படுத்திடுது, சில வரையறைகளை ஏற்படுத்திடுது. அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்க முடியும், அதை நம்ம மீற முடியாது. அந்த வரையறைகள் தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் தரப்பட்டிருக்கு, மனிதர்களால் அல்ல. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அதான் நம்ம பார்க்கும்போது ஒரு எக்லிஷாவில் நம்ம நம்முடைய நன்மையே பிரயோஜனத்தை தேடாம பிறருடைய பிரயோஜனத்தை நம்ம நாட வேண்டி இருக்கும். அவ்வாறு பிறருடைய பிரயோஜனத்தை நாடும் போது நம்முடைய சில நியாயமான உரிமைகளை கூட ஐக்கியத்துக்காக, ஐக்கியத்தினுடைய ஒற்றுமைக்காக, ஒருமனப்பாட்டுக்காக நம்ம விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும், இழந்து விட வேண்டி இருக்கும், இல்லைங்களா? புத்தர் ஏதாவது இதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? பிறருடைய நலனுக்காக இந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல என்னுடைய சில நியாயமான உரிமைகளை நான் இழக்க வேண்டி இருக்கும், விட்டுவிட வேண்டி இருக்கும்ன்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும் பட்சத்துல, கண்டிப்பா அப்போஸ்தலர் பவுலுடைய உதாரணத்தையே நம்ம கொடுக்கலாம் இந்த விஷயத்துல. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சார்ன்ற அவருடைய எடுத்துக்காட்டையே நம்ம கொடுக்கலாம். இப்ப படிக்கலாம், அவர் கூற அவர் சொன்ன ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 8:13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்காத படிக்கு என்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன். பாத்தீங்களா, போஜனம் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்காதபடி நான் என்றென்றைக்கும் மாம்சம் புசியாமல் இருப்பேன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா அப்போஸ்தல் பவுல், அதாவது நான் மாம்சம் புசிக்கிறது, மாம்சம் புசிக்கிறேன்னா இந்த கறி சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது, நான் இந்த மாதிரி கறி புசிக்கிறது, கறி மாம்சம் புசிக்கிறதுங்கிறது, இதனால என் சகோதரர் இடரல் ஆகிறாரு, உண்டாகிறாரு அப்படின்னா, இடரல் உண்டாகுது அவருக்கு அப்படின்னா, அவர் இடரல் அடைய வேணாங்கிறதுக்காக நான் என்றைக்குமே நான் மாம்சமே புசிக்கல, நான் கறியே நான் சாப்பிட மாட்டேன் என்று அப்போஸ்தல் பவுல் சொல்றார். ஏன்னா அருமை, ஒரு சிம்பிளான சின்ன விஷயம்தான் ஆக்சுவலா இது, இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா இது ஒரு அருமையான உதாரணம் அப்போஸ்தல் பவுல் தன் வாழ்க்கையில சொல்லியிருக்கார். இப்போ பாருங்க, கறி சாப்பிட்றதுன்றது ஒவ்வொருத்தருடைய நியாயமான உரிமையா இல்லைங்களா, தனிப்பட்ட உரிமையா இல்லைங்களா? யாராவது என்னைய கறி சாப்பிடாதீங்கன்னு சொன்னா நான் சாப்பிடாம இருப்பேனா? இது இது என்னுடைய சுயாதீனம், என்னுடைய உரிமை, நான் கண்டிப்பா சாப்பிடுவேன், இதை எப்படி நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். அப்போ கறி சாப்பிட்றது, மாம்ச புசிக்கிறது நம்முடைய தனிப்பட்ட சுயாதீனம், நம்முடைய உரிமை, அதை யாருமே தடுக்க முடியாது. ஆனா அப்போஸ்தல் பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த தனக்கே இருக்கக்கூடிய நியாயமான உரிமையை கூட என் அதனால அப்படி நான் செய்யறதுனால என் சகோதரன் சகோதரி இடர்கள் அடைகிறார் அப்படின்னா, அதை நான் செய்யல, நான் செய்யாம விட்டுடுறேன், விட்டு கொடுத்துடுறேன், அதை நான் இழந்துடுறேன், என்னுடைய அந்த தனிப்பட்ட விருப்பத்தை என்று அப்போஸ்தலர் பவுல் அங்க கூறுவதை பார்க்கும். இதான் அருமையான எடுத்துக்காட்டு. அதாவது இந்த எக்லிஷியால ஆவிக்குரிய குடும்பத்துல நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுடைய நலனுக்காக சில நேரங்களில், ஐக்கியத்திற்காக, ஒருமனப்பாட்டிற்காக நம்முடைய நியாயமான உரிமைகளை நாம் இழக்க வேண்டியிருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போஸ்தலர் பவுல் கூறுவது போல, என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்குனா நான் மாம்சம் புசிக்கிறது இல்லை என்றென்றைக்கும். அது போல நாமும், அதாவது கறி சாப்பிட்றத பத்தி நம்ம இங்க பேசல, அது ஒரு எடுத்துக்காட்டு. அது போல நாம சில நேரம் நம்முடைய விஷயங்களை, நியாயமான உரிமைகளை இழக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த இடத்துல இன்னொருத்தர் ஒரு வேலை கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா, பிரதர் நமக்கெல்லாம் சுயாதீனம் இருக்கே, அதுவும் அதுவும் வசனத்துலதான் இருக்கு, நம்ம எல்லாம் சுயாதீனத்துலதான் அழைக்கப்பட்டிருக்கோன்னு வசனம் இருக்கு. அப்போ என் சுயாதீனத்தை நான் பயன்படுத்துறதுல யார் தடை செய்ய முடியும்? நான் சுயாதீனத்தை பயன்படுத்தலாமே, என் சகோதரனுக்காக நான் ஏன் என்னுடைய சுயாதீனத்தை விட்டு கொடுக்கணும், என்னுடைய நியாயமான உரிமையை ஏன் என் சகோதரனுக்காக நான் விட்டு கொடுக்கணும்,
எனக்கு தான் சுயாதீனம் இருக்கே என்று ஒருவர் கேட்கலாம் இல்லைங்களா. வசனம் நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:13, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். பாத்தீங்களா சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அப்ப புதர் வசனம் தெளிவா இருக்கு, நமக்கு சுயாதீனம் இருக்கு, லிபர்ட்டி இருக்கு. அப்ப நான் நினைச்ச சுயாதீனம்னாவே என்ன, நம்ம விரும்பினதை நம்ம செய்யறதுக்கு பேர் தானே சுயாதீனம் இல்லைங்களா. அப்ப எனக்கு சுயாதீனம் இருக்கு, நான் ஏன் நான் விரும்பினதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்கலாம். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, பொதுவா வசனம் நம்ம பார்க்கும்போது எப்பயுமே முரண்பாடு இருக்கிறது, அது நம்ம பார்வைக்கு அப்படி தோன்றுவது இயல்பு. ஆனா வசனங்கள்ல எப்பயுமே முரண்பாடு கிடையாது, அதுல ஒரு இசைவு இருக்கும், அந்த இசைவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அந்தபடி பாருங்க, இப்ப நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஒண்ணு, நம்முடைய பிறருடைய நன்மைக்காக நம்முடைய சுயாதீனத்தை நியாயமான உரிமையை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் எக்லீஷால. இப்படி ஒரு வசனம் நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் வசனம் என்ன இருக்கு, உங்களுக்கு சுயாதீனம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இப்ப ரெண்டுமே பார்க்க முரண்பாடா தெரிஞ்சாலும் அது நம்ம பார்வைக்கு தான் அப்படி தெரியுதே தவிர, ரெண்டு வசனத்துக்கும் அந்த இசைவு கண்டிப்பா இருக்கும். அந்த இசைவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிக்கலாம், இதை இன்னொரு வசனத்தின் மூலமா இந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தலாம். 1 கொரிந்தியர் 8:9, ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கும் தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். பாத்தீங்களா, இதை குறித்து உங்களுக்கு உண்டான அதிகாரம், அதிகாரம்னு வருது, அதை நீங்க வேற இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா லிபர்ட்டினே வருது, சுயாதீனம். இதை குறித்து உங்களுக்கு உண்டான சுயாதீனம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். புரியுதுங்களா? இப்ப இந்த வசனத்தின் மூலமா தான் இசைவு கண்டுபிடிக்கிறோம். என்ன இசைவுனா, அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நாம் சுயாதீனத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சுயாதீனம் இருக்கு. ஆனாலும் அந்த சுயாதீனத்தை நம்ம எதற்கு எதுவா பயன்படுத்திட கூடாதுன்னா, இந்த வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் கூறுவது போல, பலவீனருக்கு தடுக்கல் உண்டாக்காத படிக்கு பாருங்கள் இந்த சுயாதீனத்தை விஷயத்துல அப்படின்னு அவர் சொல்லும் போது, நாம் நம்முடைய சுயாதீனத்தை பயன்படுத்துறோம். அவ்வாறு பயன்படுத்தும் போது அதன் மூலமா என்னுடைய சகோதரனோ சகோதரியோ இடறி விழுவதற்கு ஏதுவா அது இருக்கு, தடுக்கி விழுவதற்கு ஏதுவா இருக்குன்னா, அந்த இடத்துல நமக்கு சுயாதீனமே இருந்தாலும் அந்த சுயாதீனத்தை நாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் சொல்ற அருமையான தீர்வு, சொல்யூஷன். ரொம்ப ஆழமான பாயிண்ட், அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிருப்போம் நம்புறோம். நமக்கு கண்டிப்பா சுயாதீனம் இருக்கு, நாம் விரும்பினதை நம்ம செய்யற அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு, அதை நம்ம செய்யலாம், அந்த சுயாதீனம் இருக்கு. ஆனாலும் நாம் அவ்வாறு சுயாதீனத்தை பயன்படுத்தும் போது அது என்னுடைய சகோதரன் சகோதரிக்கு இடர்கள் உண்டாக்குற மாதிரி இருந்தா, அந்த இடத்துல என்னுடைய அந்த சுயாதீனத்தை நான் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். பயன்படுத்தாமல் இருப்பது அது நன்றாக இருக்கும். அதான் இங்க சொல்றாரு, இதை குறித்து உங்களுக்கு உண்டான சுயாதீனம் பலவீனருக்கு எவ்விதத்திலும் தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளை, இங்க விஷயம் தெளிவா இருந்துச்சு, நமக்கு சுயாதீனம் இருக்கு, ஆனாலும் அந்த சுயாதீனத்தை ஒரு என்ன சொல்லலாம், பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு நம்ம பயன்படுத்தணும். சோ அப்ப இங்க நம்ம பாக்குறோம், அப்ப நம்முடைய உடன் அங்கத்தினர்களுடைய நன்மையே நம்ம நாடணும், அவங்களுடைய நன்மைக்காக சில நேரம் நம்முடைய நியாயமான உரிமைகளை விட்டுவிட வேண்டி இருக்கும். அவங்க தடுக்கி விழாதபடிக்கு என்னுடைய சுயாதீனத்தை நான் பயன்படுத்தணும். எவ்வளவு முக்கியமான ஒரு ஆழமான பாயிண்ட் பாத்தீங்களா. அதாவது முன்னாடி சொல்லும் போது இதை நம்ம மாம்சத்துக்கு எதுவும் அனுசரிச்சிட கூடாது. ஆக்சுவலா சுயாதீனம் கர்த்தருக்குள்ளாக நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பரிசு, அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு பெரிய கிஃப்ட் அது. ஆனா இதை நம்ம மாம்சத்தின்படி யூஸ் பண்ணிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. சத்தியத்தின்படியே அதை நம்ம பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம என்னதான் சுயாதீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலும் இன்னுமே நம்ம அடிமைகள் என்பதை மறந்துட வேண்டாம். இன்னுமே நம்ம அடிமைகள் தான். யாருக்கு அடிமைகள் அப்படின்னா, காட், தேவனுக்கு நாம் இன்னுமே அடிமைகளாகத்தான் இருக்கோம். அது பதர் என்ன சொல்றாருனா, பாண்ட் சர்வெண்ட், நம்ம ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான அடிமைகள் நம்ம, அல்லது ஒரு உடன்படிக்கை அடிப்படையிலான அடிமைகள் ஆயிருக்கிறோம் தேவனுக்கு. இந்த உலகத்துல ஒருவர் ரெண்டு விஷயத்துக்கு தான், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு தான் அடிமையா இருக்க முடியும். ஒண்ணு தேவன் அவருக்கு அடிமையா இருக்கலாம், இல்லாட்டி சாத்தானுக்கு அடிமையா இருக்கலாம். நம்ம ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், ஆனா இந்த பரம அழைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தேவனுக்கு நம்ம அடிமைகள் ஆயிட்டோம். என்னதான் நமக்கு சுயாதீனம் நமக்கு இருந்தாலும் கூட, அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி நன்மை மட்டும்தான் செய்யணுமே தவிர, தீமை செய்வதற்கு அந்த சுயாதீனத்தை நம்ம பயன்படுத்தி விட கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம சுயாதீனத்தை பயன்படுத்தலாம், அதை நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், தீமை செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்த கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, யாக்கோபு 4:17 நம்ம வாசிக்கலாம். ஒருவர் நன்மை செய்ய
அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பாத்தீங்களா, நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆக நன்மை செய்ய மட்டுமே நாம் சுயாதீனர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, அப்போ இந்த இடத்துல நாம் தேவனுக்கே ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோங்கிறப்போ பிதர் யோசிக்க சொல்றார், நாம் உடன்படிக்கை செய்ததிலிருந்து இன்று வரை நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய எவ்வளோ வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டது, அதுல எவ்வளோ வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம், ரொம்ப முக்கியமா எவ்வளோ வாய்ப்புகளை நம்ம வீணடித்திருக்கிறோம், வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இது நம்ம தான் சிந்திக்கணும். அப்போ கண்டிப்பா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோன்ற ஒரு விஷயத்தை நினைவு கூறும் போது நிச்சயமா நம்ம வந்து நம்ம இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப இந்த ஒரு சிந்தை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய காலங்கள்ல, இனி வரக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் அதிகமா வைராக்கியத்தோட, உற்சாகத்தோட, ஒரு பெரிய அர்ப்பணிப்போட தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இது நம்மை தூண்டக்கூடியதாக, ஏவக்கூடியதாக இருக்கு இத்தகைய சிந்தை. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த அளவு நம்ம அதிகமா பயன்படுத்த போகிறோம், அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கிறோம், ஒரு எக்லீசியா, ஒரு ஆவிக்குரிய குடும்பம் என்பது அதுல நம்ம ஒரு அங்கமாக அங்கம் வகிக்கும் போது அது ஒரு தொடர்ச்சியான ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை நமக்கு தருகிறது. ஒரு எக்லீசியால ஒரு பார்ட்டா, ஒரு அங்கமா நம்ம இருக்கும்போது தொடர்ச்சியா ஒரு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை அது நமக்கு ஏற்படுத்தி தருது. ஊழியங்கிறப்போ வெறும் அது பாடங்கள் எடுப்பது மட்டுமல்ல, சிறிய விதத்திலிருந்து பெரிய அளவு வரைக்கும் வெவ்வேறு விதமான ஊழியங்கள் இருக்கு எக்லீசியால. சிறிய ஊழியங்கள்ல இருந்து பெரிய ஊழியங்கள் வரை அநேக விதமான ஊழியங்கள், அந்த வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி தொடர்ச்சியாக ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பை எக்லீசியா ஏற்படுத்தி தருது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சிந்தையில வைக்கலாம், நாம் செய்யக்கூடிய எந்த ஊழியங்களும் அது சிறிய விதத்திலான ஊழியமா இருக்கலாம், பெரிய அளவிலான ஊழியமா இருக்கலாம், பரிசுத்தவான்களுக்கு, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியங்களும் நமது கர்த்தரால் பரிசளிக்கப்படும் என்பதை நம்ம மறந்துட வேண்டாம். நமது ஆண்டவரால் நாம் செய்யக்கூடிய எந்த ஊழியங்களும் பரிசளிக்கப்படுகிறது இல்லைங்களா, அது சிறிதா இருந்தாலும் சரி பெரிதா இருந்தாலும் சரி. வசனம் பார்த்தோம்னா மத்தேயு 10:42, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்கு கண்டிப்பா நீங்க பலன் அடைவீங்க, இது கர்த்தருடைய ஒரு வார்த்தை. அப்ப நாம் நம்முடைய உடன் அங்கத்தினருக்கு செய்யக்கூடிய சிறிய அல்லது பெரிய எந்த ஊழியங்களும் கண்டிப்பாக கர்த்தரால் பரிசளிக்கப்படும். ஆனா இந்த சிந்தையில நம்ம அந்த ஊழியங்கள் செய்யறோமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. நமது கர்த்தர் நமக்கு பரிசளிப்பாங்க என்கிற சிந்தையில நம்ம அந்த ஊழியங்களை செய்யக்கூடாது, செய்யறது இல்லை. மாறாக இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், கர்த்தருடைய சரீர அங்கங்களுக்கு ஊழியம் செய்வது நமக்கு கிடைத்த ஒரு சிலாக்கியம், ஒரு பிரிவிலேஜ், அது ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் என்கிற சிந்தையோட தான் அத்தகைய ஊழியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஃபைனலா ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, இவ்வாறு நம்முடைய உடன் அங்கங்களுடைய பிரயோஜனத்துக்காக, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் ஊழியம் செய்யும் போது சில நேரம் அது நம்மை தாழ்மையான நிலைக்கு கொண்டு போகும். சில எல்லா ஊழியங்களில் பட் சில விசேஷமான ஊழியங்களை செய்யும் போது அது நம்மை ஒரு தாழ்வான நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் அதுக்காக அந்த ஊழியங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது, அதையும் மகிழ்ச்சியோட தான் செய்யணும். ஏன்னா நமது கர்த்தர் இந்த விஷயத்துல, இந்த விஷயத்திலையும் நமது கர்த்தரே எடுத்துக்காட்டாக இருக்காங்க. சீஷர்களுடைய பாதத்தை கழுவுனாங்க இல்லைங்களா, மேல் வீட்டு அறையில தன்னுடைய கடைசி மணி தருணங்கள்ல. யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் இல்லைங்களா, சர்வலோகத்தின் மகாராஜா, அண்ட சராசரங்களுடைய மகாராஜா, பிதாவாகிய தேவன், த கிரேட் கிங் ஆஃப் த யூனிவர்ஸ், அவருடைய ஒரே பேரான குமாரர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறப்போ அப்ப நம்ம அவரை என்ன சொல்லலாம்னா பிரின்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லைங்களா, இந்த அண்ட சராசரத்தினுடைய இளவரசர், அவர் மூலமா தான் இந்த மனிதர்களே தேவன் படைத்தாங்க இல்லைங்களா, அவர் மூலமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்த்தோம் தேவனுடைய வல்லமையில. அப்போ அவரால் படைக்கப்பட்ட மனித சிருஷ்டிப்புகளுடைய பாதத்தை தொடக்கூடிய ஒரு ஊழியம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு அவருடைய கடைசி தருணத்துல. ஆனா கர்த்தர் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களா, இவ்வளோ தாழ்வான ஊழியம்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு அந்த வாய்ப்பை மறுதல அதாவது விட்டுட்டாங்களா, நிராகரிச்சிட்டாங்களா, இல்லையே. அத்தகைய தாழ்வான ஊழியங்களா இருந்தாலும் சரி, பிதா தனக்கு அனுமதித்த போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சீஷர்களுக்கு அதை அந்த ஊழியத்தை கர்த்தர் செஞ்சாங்க. அதன் மூலமா சீஷர்களுக்கு ஒரு தாழ்மை குறித்த மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், யோவான் 13:14, ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே
உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இல்லைங்களா? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்போ சில நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய ஊழியம் நம்மை சில தாழ்வான நிலைக்கு கொண்டு போகும். ஆனா அதுக்காக அந்த ஊழியங்களை செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தரே சீஷர்களுடைய பாதங்களை கழுவுனதுல நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சிருக்காங்க. அது ஒரு தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். எனவே நாம் செய்யணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இனி ஒரு எக்லிஷா என்பது ஒரு தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக கல்விக்கூடமாக நமக்கு இருக்கு. அத்தகைய ஊழியங்களை நாம் செய்யணும். பாடத்தின் நிறைவுக்கு நம்ம வருகிறோம். அப்போ ஒரு எக்லிஷியா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம், குடும்பத்தாரை சந்திக்கிற இடம். இந்த குடும்பத்திற்கு என்று சில பிரமாணங்கள் இருக்கு. அதுல முதன்மையான பிரமாணம் அன்பின் பிரமாணம், யோவான்ல நம்ம பார்த்தோம். அது இல்லாம சில கூடுதலான பிரமாணங்கள் தேவன் கொடுத்திருக்காங்க. ஒரு ரெண்டு பிரமாணங்கள் அவருடைய வார்த்தையில இருந்து பார்த்திருக்கோம். இன்னொரு ரெண்டு பிரமாணங்கள் இருக்கு, பட் அது இன்னொரு வாய்ப்புல, வாய்ப்பு இருந்தா நம்ம அவைகளை குறித்து தியானிக்க முயற்சி செய்யலாம். ஸோ இந்த சத்தியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில தியானிக்கலாம். தேவன் தாமே அவருடைய சத்தியங்களின் பாதையில் தொடர்ந்து நம்மை வழிநடத்த ஜெபிப்போம். வாய்ப்பு கொடுத்து பங்கு பெற்ற அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.